தினமும் பணம் நகன் கேட்டு அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்றாங்க என் மகளை, என் மகள் படாத பாடு பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவோட முக்கியமான இயக்குனரும் முக்கியமான நடிகருமான ராஜ்கிரண் அவர்கள் பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு செய்தி ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க அது தொடர்பா. சோ என்னாச்சு ராஜ்கிரண் அவர்களுடைய மகளுக்கு, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏன் ராஜ்கிரண் அவர்கள் கதறிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சம்பந்தமான டீட்டெயிலான வீடியோ தான் இது. வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். தமிழ் சினிமால முக்கியமான இயக்குனராக வளம் வந்துட்டு ராஜ்கிரண் அவர்கள் ஒரு ஹீரோவாகவும் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இப்போ முக்கியமான நடிகரா ஒரு சில படங்களை நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ ராஜ்கிரண் அவர்கள்னாலே தமிழ் சினிமால ஒரு நல்ல மரியாதை இருக்கு. வடிவேலு மாதிரியான நிறைய ஆட்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினதே இவர் தான். ராஜ்கிரண் அவர்களுடைய மகள் பிரியா சின்னத்திரை நடிகரான முனிஸ் ராஜாவை 2022 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமணத்திற்கு ராஜ்கிரண் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு இருந்துச்சு. இந்த திருமணம் வேணாம், முனிஸ் ராஜா வேணாம், கண்டிப்பா அவர் வந்து ரொம்ப மோசமானவர், உனக்கு செட் ஆக மாட்டார்னு மகளுக்கு எவ்வளவோ அறிவுரை சொல்லியிருக்காரு ராஜ்கிரண். ஆனா மகள் அதை காது கொடுத்து கேட்கிற மாதிரியே இல்லையாமா. சோ வீட்டை விட்டு வெளியேறி போயிட்டு முனிஸ் ராஜாவை திருமணம் பண்ணியிருக்காங்க. சோ ராஜ்கிரண் கிட்டத்தட்ட மகள் கிட்ட இருந்து ஒதுங்கி வாழ்ந்துட்டு மகளுக்கும் எனக்குமே அவர்கள் ஒரு செய்தி குறிப்பு குடும்பங்களை குறிவச்சு பணம் பறிக்கிறது தான் முனிஸ் ராஜா மற்றும் அவருடைய குடும்பத்தினரோட வேலை. இந்த செயலுக்காக கொல்லிமலையில வசியம் செய்யப்பட்ட மருந்துகளை வாங்கி அதை சம்பந்தப்பட்ட பெண்களை சாப்பிட வைக்கிறாங்க. அதன் பின் அவர்கள் சொல்வதையே அந்த பெண்களும் அப்பவே சொன்ன எதிர்ப்பை மீறி திருமணம் பண்றீங்க, ஒரு வருஷம் நல்லபடியா உன்ன வச்சு அவன் வாழ்ந்தான் அப்படின்னா நான் உன ஏத்துக்குவேன், இல்லன்னா என் முகத்திலே முடிக்காத அப்படின்னு. ஆனா 6-7 மாசத்துல என் மகள் வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க அவனை விட்டு. தினமும் குடிச்சிட்டு வந்து அடிச்சதால உடல் ரீதியா என் மகள் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆரம்பத்துல எனக்கு இதெல்லாம் அவங்க குடும்பத்துல போயிட்டு இருக்கு, என்னோட மகள் இவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாது. வேற ஒருத்தர் மூலமா தான் விஷயம் தெரிஞ்சு மகளை உடனே கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. இதுக்கப்புறம் மறுபடியும் முனிஸ் ராஜா என்னோட மகளை நேரில் சந்திச்சு பேசி என் மகளை எப்படியாவது குழப்பி மறுபடியும் கூட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா என்னுடைய மகள் ஆல்ரெடி முனிஸ் ராஜா அவள மாதிரியே ஏகப்பட்ட பெண்களை திருமணம் பண்ணி அவர் ஏமாத்திருக்கிறதெல்லாம் தெரிஞ்சதுனால ரொம்பவே தெளிவா பேசி அதனால வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கிற என்னோட மகளுக்கு டெய்லி சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கேன், சீக்கிரமாவே மீண்டு வருவாங்க அப்படின்னு நம்பி காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜ்கிரண் அவர்கள் அந்த செய்தி குறிப்புல ரொம்பவே உருக்கமா தெரிவிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் நல்ல மனுஷன், பல பேருக்கு தன்னுடைய திரைப்படங்கள்ல வாய்ப்பு கொடுத்த ராஜ்கிரண் அவர்களோட குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை, பல பேர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உங்களோட ஆதங்கத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் மறக்காம ஒட்டிங்க. நான் இருக்கேன்.